நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். திருச்சியில் கட்டிய மனைவியை நெருங்கிய நண்பனின் இச்சைக்கு அடிப்பணியை வைத்து கொடுமை செய்த கணவன் மற்றும் அவனது நண்பன் ஆகிய இருவருமே கைது செய்யப்பட்டுள்ளனர். கே கே நகரைச் சேர்ந்தவர்தான் முகமது அஸ்லாம். இவருக்கு மனைவியும் இரண்டு பெண் குழந்தைகளும் உள்ளனர். அவ்வப்போது இவரது வீட்டிற்கு செல்லும் கணவரின் நெருங்கிய நண்பரும் மத போதகருமான முகமது ஃபருக் என்பவர் முகமது அஸ்லாமின் மனைவிக்கு மயக்க மருந்து கொடுத்து ஆபாசமாக புகைப்படம் எடுத்து மிரட்டத் தொடங்கி பாலியல் வன்கொடுமை செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இதற்கு கணவரான முகமது அஸ்லாமும் உடந்தை என்பதால் தனது மனைவி பலமுறை தெரிவித்தும் நண்பனின் செயலை அவர் கண்டுகொள்ளவில்லை என்பதும் தெரிகிறது. இதை சாதகமாக பயன்படுத்தி கொண்ட ஃபருக் பர்வீனுக்கு சொந்தமான 25 பவுன் நகை மற்றும் ரொக்கத்தையும் களவாடியும் உள்ளார். இது தொடர்பாக பர்வீன் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் போலீசார் கணவன் மனைவிக்கு அறிவுரை வழங்கி ஒற்றுமையாக இருக்குமாறு கூறி அனுப்பியும் உள்ளனர். இந்த சூழ்நிலையில்தான் ஃபருக்கின் பார்வை அஸ்லாம் பர்வீன் தம்பதிகளின் மகளிடம் சென்றதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக கான்டோன்மெண்ட் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பர்வீன் இந்த அளித்த புகாரின் பேரில் 3 பிரிவுகளின் கீழ் முகமது ஃபருக் மற்றும் முகமது அஸ்லாம் ஆகிய இருவரையுமே போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போல பல வீடியோக்கள் பார்க்கணும்னு சொன்னால் மறக்காமல் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.